ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து டம்ப்ளிங்ஸ் தான் செய்ய போகிறேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு அரபிக் டெசர்ட். ஸோ அதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக லூக்வார்ம் வாட்டர், ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு கூட வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து 2-3 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். அது ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ அந்த ஈஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார். அப்புறம் இந்த ஈஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி. மொத்தமாகவும் வந்து தண்ணி சேர்த்துற வேணாம், அப்போனா ரொம்ப ஓவராக தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க தெரியுமா, ஸ்லைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஒரு 45 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர், 1 கப் வந்து தண்ணி. எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஏலக்காய், 2 இல்லைனா 3 ஏலக்காய். கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அது போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரப்பு வந்து ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றின அப்புறமா தேன் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஹனி, அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹனி சேர்த்த அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 45 மினிட்ஸ் கழிச்சு இதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பெருவிரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறல, இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா சின்ன சின்ன பால்ஸாக விழும். அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து போடலாம். இது வந்து ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்குது, அப்போ ஸ்பூனில் ரொம்ப ஒட்டும். ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு ஒவ்வொரு தடவையும் மாவு எடுத்து போடும் போதும் அந்த தண்ணியில் டிப் பண்ணி தான் வந்து போடணும். அப்படி போடலாம், ஆனால் அது வந்து ரொம்ப தெரிக்கும் கையில் ஸ்பூன் வச்சு போட்டால். ஸோ அதை விட கையில் போடுறது தான் வந்து ஈஸி. இதை வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு சாப்பிட்றத விட, சுகர் சிரப்பில் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அதை விட மில்க்மெய்ட் இருக்குல்ல கண்டென்ஸ் மில்க், அதை வந்து அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ மைக்ரோவேவ்லையோ அப்படி இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை தொட்டு அந்த மில்க்மெய்டை தொட்டு இதை வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாமே வந்து அதே மாதிரியே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் இதில் சுகர் சிரப்பில் இருக்கணும். ரொம்ப நேரம் வைக்க வேணாம், 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். நம்மளோட டம்ப்ளிங்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது மேலே நான் வந்து கொஞ்சமாக பாதாம் போடுறேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு அரபிக் டெசர்ட். இது மோஸ்ட்லி எப்போ செய்வாங்கன்னா அந்த ரமதான் டைம் இருக்குல்ல அந்த டைமில் இது வந்து அடிக்கடி செய்வாங்க. சுகர் சிரப் செய்யலைன்னா கூட நார்மலாக டம்ப்ளிங்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இந்த மில்க்மெய்டு அதில் கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.